சாரிங்க. என்னடா அது, கத்தியை தூக்கிட்டு ஓடனா அந்த குட்டிச்சாத்தான். ஏ குட்டிச்சாத்தான் வந்தேன், செங்கலை வச்சு மண்டையை ஒட்டச்சிருந்தேன். பார்த்துக்கோ, நம்ம சபிக்கப்பட்ட டால், அந்த கர்ஸ்ட் டால் இதுதான் அவங்க சொன்னது. ஓகே, இந்த டாலை பார்க்கறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். ஆஹா, செம்ம அழகா மேக்கப்லாம் போட்டு செம்ம அழகா இருக்காளே. ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஹாரரான டால் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீ நிறைய ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க, லைக் சைல்டு பிளே டூ, அண்ட் தமிழில் வந்து ஒரு ரீமேக் கூட வந்துச்சு, வா அருகில் வா அப்படின்னு சொல்லி. 80s ஏதோ ஒரு மூவி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சபிக்கப்பட்ட டாலை தேடி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உள்ளே போக போகிறோம். ஸோ அந்த வீடியோ உண்மையாகவே, இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறைக்காமல் வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, அண்ட் மறைக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கேஸ், ஸோ வழக்கமாக வர ஹாரர் கேம்ஸ் அண்ட் மூவிஸில் எல்லாத்துலையுமே இந்த மாதிரி பலடைஞ்ச பங்களாவோட தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மளும் அங்கே இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுறோம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா பங்களா கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிண்டர் கார்டன். ஸோ கிண்டர் கார்டன் ஸ்கூல் வந்து ரன்னிங்லேயே இல்லாத ஸ்கூல் இது. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சபிக்கப்பட்ட டால் இருக்குது, அதை தேடி தான் நம்ம உள்ளே போக போகிறோம். ஸோ நம்ம உள்ளே போய் அது என்னென்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி சுற்றி முற்றி எவனாச்சும் இருக்கானா அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கலாம் கைஸ். ஏன்னா நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்குன்னே 1008 பேர் வருவானுங்க. ஓகே, யாரும் இல்லை. இந்த இடம் வந்து ஏன் க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னா, யாரும் உள்ளே போயிடக்கூடாதுன்றதுக்காக அந்த கட்டையெல்லாம் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க கைஸ். ஸோ அதனால் வந்து இந்த வே நமக்கு டெஃபினட்டாக உள்ளே போகிறதுக்கான வழியாக இருக்க முடியாது. ஓகே, இங்கே என்னங்க, ஐயோ பெரிய பாறாங்கல். ஓகே, ரன்னிங்லேயே இல்லாத ஒரு ஸ்கூல், அதனால் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா குப்பையுமே இங்கே தான் இருக்குது. ஆஹா, ஸ்லைடு எல்லாமே இருக்கே, ஸ்விங் எல்லாம் சூப்பராக இருக்கே. ஓகேங்க, ஸோ இந்த டோருமே வந்து நம்மளால் ஓப்பன் பண்ண முடியாது. அடுத்ததான் என்னடா அது, இது ஃபியூஸ் கேரியர் மாதிரி ஏதோ இருக்குது. ஓகே, இது வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு ஏதோ யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதுலேருந்து ஒரு கட்டையை பிடுங்கணும்னு நினைக்கிற சிம்பிள் கட்டிகிட்டே இருக்குது. ஓப்பன் பண்ணி எடுத்துருமா, ஒடுத்தாச்சுங்க. ஓகே, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு உள்ளே போய் ஏதாவது போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அதை எடுத்துக்கலாம். வேறு ஏதாவது இருக்கா அப்படின்றதையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம உள்ளே ஓப்பன் பண்ணி போகணும். ஓகே, இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கீ இருக்குது. ஸோ அந்த கீ எடுத்துகிட்டு நம்ம வந்து தேடி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு உள்ளே ஓப்பன் பண்ணி போகிறதுக்கான கீ இதுவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்க, சுற்றி முற்றி தேடி ரொம்ப நேரம் கழிச்சு இந்த கேட்டு எல்லாத்தையுமே பின்பக்கமாக தான் வச்சுருப்பீங்களடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சைடில் தான் வந்து இந்த கேட் இருந்தது. இதுக்கான கீ தான் அது இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளே ஓப்பன் பண்ணி நம்ம போட்டு பார்த்துலாம். ஸோ ஃபியூஸ் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அந்த கீ, அந்த பேட்லாக் கீயை போட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு, மெதுவாக உள்ளே போவோம். துரு பிடிச்ச சவுண்டு நல்லா கேட்கு. ரோல் த மவுஸ் வீல் டவுன் டு ப்ளே. ஓகே, ஆஹா, இது குழந்தைங்க விளையாடுறது தேவையில்லை இப்போ நமக்கு. ஸோ இப்போ நம்ம வச்சுட்டு நம்ம வந்து இந்த கல்லை எடுத்துகிட்டு போய் அந்த டோரை வச்சு அடித்து உடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். உடச்சு தான் உள்ளே போகணும். வேறு தேய்ச்சி தேய்ச்சி நடந்துகிட்ருக்கான், இதுவே நமக்கு ஒரு பயமாக இருக்குது. ஓகே, போய் உடச்சிடலாம். ஓகே, ஃபியூஸ் கேரியர் அண்ட் கல், இதை வச்சு தான் உடைக்கணும். போன்றா சம்மன் உடச்சாமல் வருங்க, செம்ம சவுண்டு. ஐயோ, எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள். இதை டோர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஓப்பன் பண்ண முடியாது, ஏன்னா நம்மக்கிட்ட கீ இல்லை. ஸோ நம்ம கீழே தான் அதை போய் பார்க்கணும்னு நினைக்கிறோம். எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கங்க. ஓகே, ஓய் என்னடா அது, எலியெல்லாம் ஓடுது. அது சரி, இங்கே பாம்பே இருந்தாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாக வந்து யூஸபிளே இல்லாமல் வந்து இந்த கிண்டர் கார்டன் இருக்குது. ஓகே, இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பசில் இருக்குங்க. இந்த பசில் வந்து நம்பர் 5, இதை பார்த்து வச்சுக்குவோம் இந்த கியூபு. ஸோ இதே மாதிரி வந்து வேறு ஏதாவது இருக்கா அப்படின்றது பார்ப்போம். உள்ளே போய் பார்ப்போம். இருட்டாக தான் இருக்குது, பயங்கர இருட்டு. உனக்கு என்ன லைட்டாமா போட்டு வைப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. பட் இருந்தாலும் ஒரு டார்ச் கொடுத்துருக்கலாம். ஓகே, இங்கே ஒரு கியூபுங்க. ஓகே, இது வந்து 2, அது வந்து 5. மெயினாக அதுதான் உள்ளே மெயினாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கலாம், ஏன்னா இந்த பசில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி மேபி ஏதாவது ஒரு கொடுத்துருப்பாங்க, பசில் மாதிரி ஏதாவது கொடுத்துருப்பாங்க. ஏய், இங்கே ஏதோ ஆக்ஸ் மாதிரி இருக்குல்ல, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஐ கான்ட் கேரி திஸ், ஐயோ நம்மளால் எடுக்க முடியாதாங்க. அட பாவீங்களா, இங்கே ஒரு பசிலுங்க. 5 பார்த்தோம், இது வந்து 3ங்க. 5 பார்த்துருக்கோம், அப்புறமா 3. ஓகேவா, ஸோ இது ஞாபகம் வச்சுக்கலாம், நம்ம எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். என்னது இது,
அப்பாடி ஓகே. இதுல இருந்து ஜென்ரேட்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா டீசல் எல்லாமே லீக் ஆயிருக்கு. ஃபோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கு. ஓகே இங்க பாருங்க ஃபியூஸ். ஏய் நமக்கு ஒண்ணு வந்தாலும் வந்து ஃபியூஸ். ஐ திங்க் இதை வந்து அதுல ஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து ஆக்டிவேட் பண்றதுக்குரிய அந்த ஃபியூஸ்ன்னு நினைக்கிறேன். உள்ள மாட்டலாம், அதுவே தானா போய் மாட்டுதுங்க. போடு, ஆக்டிவேட் பண்ணியாச்சு. ஓகே இத்தனை லைட் வந்துச்சா என்னன்னு தெரியல, உள்ளே போய் பார்ப்போம். ஓகே பக்கத்தில் இது ஏதோ இருக்குது, இதில் எதுவும் பண்ண முடியாது, சிம்பிள் எதுவும் காட்டலை. ஸோ இதை ஒரு வாட் செக் பண்ணி பார்ப்போம், இதில் ஏதாவது பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு. ஆக்டிவேட் ஆயிடுச்சா இல்லையான்னு தெரியலையே. ஸோ கிளிக் பண்ணி பார்ப்போம், ரெண்டாவதையும் கிளிக் பண்ணி பார்த்தாச்சு. எல்லாமே கரெக்டாக தாங்க இருக்குது எனக்கு தெரிஞ்சு, அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு உள்ளே போய் தேடலாம். அதாவது ஆங்க பாருங்கள் லைட் வந்துருச்சு பாருங்கள். ஓகே லைட் வந்துருச்சு. ஸோ இதுதான், நமக்கு டார்ச் இல்லைனாலும் பரவாயில்ல. ஓகே நம்ம 9-1 இங்கே ஒரு பசில் இருக்குது, இங்கே ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பார்ப்போம் ரூம்குள்ளே. ஆஹா நம்ம வெளியில் பார்த்தோம்ல, சேம் லைக் திஸ். ஸோ அதே இது வீலை வந்து சுத்த சொல்லியிருக்காங்க. நம்ம சுத்தினா வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சவுண்டு நிறைய பேய் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த மாதிரியான ஒரு சவுண்டு இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி இதுக்கே பேய் வருமேடா, பேய் வர்றதுக்கு ஒரு முதல் அறிகுறியே இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய படத்தில் இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஓகே சுற்றி பார்ப்போம், என்னடா இது, உய் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருக்கு, என்ன பாவீங்களா? ஐயோ இதுக்கு தான் போய் சுத்த சொல்லியிருக்காங்க, பார்த்தீங்களா? ஓகே போவோம் கைஸ் நம்ம. ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா பேட்ரி எல்லாமே இருக்குது, கீழே வெதை கிடக்கு. ஓகே இந்த டோரை ஓப்பன் பண்ணோம், இந்த டோரை எப்படி ஓப்பன் பண்ணுறது, இது ஓப்பன் பண்ணுறதுக்கு ஏதாவது கொடுத்துருக்கீங்களாடா, ஏதாச்சும் இருக்கான்னு தேடி சுற்றி முற்றி பார்ப்போங்க. ஓகே போய் என்னடா இங்கே ஒரு டோர் இருக்குது. ஓகே நம்பர் லாக்கு கொடுத்து ஒரு இது லாக் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் நமக்கு அந்த பசில் கொடுத்தாங்களா அதில் வந்து நமக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். இருங்க என்ன நம்பர் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 5 பார்த்தோம்ல, 5 தான் பார்த்தோன்னு நினைக்கிறேன். 5 வைப்போம், அடுத்து 3 பார்த்தோம், அடுத்தது 6 நினைக்கிறேன். செக் பண்ணி பார்ப்போம் கைஸ். ஓகே செட் பண்ணுவோம், 6 ஓப்பன் ஆக மாட்டேது. ஐயோ ஓப்பன் ஆக மாட்டேது. சரி இருங்க செக் பண்ணுவோம் என்னென்னு அடுத்தது. ஓகே 7 செவன் பட்டவுனே ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்களேன். ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு கைஸ். அடப்பாவீங்களா, என்னடா ஓப்பன் பண்ணது வந்து டாய்லெட்டை காட்டுறீங்க, இங்கே சுற்றி ஊற்றி எதுவும் இல்லை. ஐயோ டாய்லெட் கன்றாவியாக இருக்கே. ஸோ இங்கே என்ன சுத்தமாவாமா வச்சுருக்க முடியும் அப்படின்னு நீ கேட்குறது எனக்கு புரியுது. இருந்தாலும் கொஞ்சம் சுத்தம் பண்ணியிருக்கலாம். ஓகே இங்கே ஒரு டோர் இருக்குங்க, இந்த டோருக்கு வேற கீயை தேடணுமா? அடப்பாவீங்களா, கேமில் பாதி நேரம் தேடியே டைம் வேஸ்ட்டாக போயிடும் போலுங்க. இந்த கீ வந்து இப்போ தேடணும், இங்கே ஏதாவது கீ கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகே அந்த டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கான க்ரோபாரும் இங்கே தான் இருக்குதுங்க. ஸோ க்ரோபார் நம்ம ஃபஸ்ட் எடுத்துக்கலாம், அடுத்தது வந்து ஓகே அடுத்து வந்து கீ. ஸோ ரெண்டுமே நமக்கு கிடச்சிச்சு, வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். வேறு ஏதாச்சும் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாமே இந்த கீயும் அந்த க்ரோபார் மட்டும்தான் இருந்தது. ஸோ அது அதை யூஸ் பண்ணி அந்த நம்ம அந்த டோரை ஓப்பன் பண்ணலாம் கைஸ். போடா போடா போடா. ஓகே போய் ஓப்பன் பண்ணுவோம், அந்த க்ரோபாரை உள்ள விட்டு டம்முன்னு ஒரு அடி உடந்துடும் நினைக்கிறேன். சி ஓப்பன் ஆகிடும்னு நினைக்கிறேன், உடையாது ஓப்பன் ஆகிடும். கூடு சவுண்டை பார்த்தீங்களாங்க, ஐயோ ஐயோ உடச்சிருச்சு, சி ஓப்பன் ஆகிடுச்சு. என்னடா க்ரோபாரை தூக்கி போட்டாய், ஏ நீ தப்பு பண்ணுற பார்த்துக்கோ. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸையும் எடுக்கலை, கல்லும் எடுக்க முடியல, அவ்வளோதான் முடிஞ்சு. உன்னால இதையும் தூக்கி போட்டேன்னா அவ்வளோதான். ஓகே இங்கே ஒரு கீ லாக்கில் இருக்குங்க, அந்த ஒரு கீ பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே வந்து எடுத்து இதுதான் போடணும்னு நினைக்கிறேன். அது எதுக்கு கரெக்டாக நம்ம மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். ஓகே உள்ளே போ, உன் ரூமுடா. ஏ என்னடா இது டாலு, ஏய் நம்ம சபிக்கப்பட்ட டால், அந்த கர்ஸ்டு டால் இதுதான் அவங்க சொன்னது. ஓகே இந்த டாலை பார்க்குறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். ஆஹா செம்ம அழகாக மேக்கப்லாம் போட்டு செம்ம அழகாக இருக்காளே. என்னடா இது, அழகா இருக்கான்னு சொன்னது குத்தமா, அடப்பாவீங்களா, மூஞ்சி கொடூரமா ஒரு மூஞ்ச காடுச்சு, என்ன பார்த்தா அழகுன்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க இங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஏதோ வரைஞ்சி வச்சிருந்தாங்க சைட்ல, அதுவும் பார்த்தோம் போட்டோ இருக்கு. ஆஹா ரேடியோ இப்ப போடாத, திரும்ப வந்துட போகுது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டைரி இருக்கு, இந்த டைரியில என்ன இருக்கு அப்படின்னு நான் ரீட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பா க்ளோஸ் பண்ணிட்டு போயிருவீங்க அப்படின்னு நல்லாவே தெரியும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா கேம் பிளேவை பார்க்கலாம். ஸோ வந்து இப்போ ஒரு கீ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கு, இந்த கீ யூஸ் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏய் அட குட்டி சாத்தம், மேல அது போனதுனால மேலதான் நம்ம போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல போறதுக்கு ஏதாச்சும் வச்சிருக்கீங்களாடா,
ஐயோ அதை வேற தேடணுமா? சரி பார்ப்போம். ஓகே, இந்த ஒரு கீ இருந்துச்சுலங்க, அந்த கீ யூஸ் பண்ணி தான் இந்த இதை ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்ம பேட்லாக் கீ எஸ் போடு, ஊட்ட உட அதுவா போய் பூட்டு உடைக்கிட்டு பாரு. என்னடா பூட்டை உடச்சிட்டீங்க, ஓப்பன் தான்டா பண்ண சொன்னேன். அட பாவீங்களா. ஓகே உள்ளே போய் பார்ப்போம், ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறுறதுக்கு இதுக்காவது கிடைக்குதா, ஏதாவது ஹெல்ப் கிடைக்குதான்னு பார்ப்போம். வச்சுருக்காங்க லேடர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த லேடரை எடுத்துகிட்டு இதை வச்சு தான் ஏறுறதுக்காக வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம கொண்டு போயிட்டு அதை வச்சு தான் ஏறணும்னு நினைக்கிறேன். கொண்டு போங்க. போகிற வழி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாலடைஞ்சது நமக்கு தெரியுது. ஐயோ இந்த கக்கூசை பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப மாதிரி கஷ்டமாக இருக்குது. சாரிங்க, என்னடா அது கத்தியை தூக்கிட்டு ஓடனா அந்த குட்டிச்சாத்தான். ஏ குட்டிச்சாத்தான் வந்தேன், செங்கலை வச்சு மண்டையை ஒட்டச்சிருந்தேன் பார்த்துக்கோ. எதுக்கும் இந்த வந்து ஆக்ஸ் எடுத்து பார்ப்போம். இப்போ பேய் வந்துருச்சுல, ஆக்ஸ் எடுத்து பார்ப்போம். அடா பாவீங்களா, எடுக்க முடியாதுன்ட்டாங்க. முடிஞ்சு போச்சுடா, புரிஞ்சு போச்சு. இந்த பேய் கையாலேயே வந்து நீ அடி வாங்கி சாகணுன்றதுக்காகவே நீங்கள் வந்து அதை எடுக்க விடாமல் பண்ணுறீங்க. போச்சுடா போச்சு. சரிங்க, இப்போ அதை கொண்டு போய் அது மேலே அந்த ஹோல் மாதிரி இருக்கு இல்லையா, அங்கே போட்டு நம்ம என்னடா எனக்கு எரியரா, சிரிக்க வேலை செய்யுதே. ஆஹா பால் எல்லாமே பழசாக இருந்தாலும் இது இப்போ ஃப்ரெஷ்ஷாக சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்த அந்த பால் மாதிரியே இருக்குது பாருங்க, எவ்வளோ அழகாக. நீங்கள் நம்ம விளாடுவோம், ஐய் சூப்பராக இருக்குங்க, வரலாறு. ஆனால் அந்த குட்டி சாத்தா என்னை என்னென்னலாம் பண்ண வைக்குதுன்னு பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓகேங்க, இப்போ இதை போட்டு ஏறுவோம். இது மேலே தான் வேற போயிருக்கு, என்னென்ன கூத்து இன்னும் பண்ணுறது காத்திருக்கோம் எனக்கு தெரியலங்க. ஸோ மேலே போவோம், மெதுவாக ஏறி பார்ப்போம் என்னென்ன பண்ணுறது. மேலே போயிட்டு பார்ப்போம் அது இருக்கான்னு சொல்லிட்டு. ஓகே என்னடா அது, ஏய் பர்த்டே கொண்டாடுதுங்க, பலூனு கேக்கு ரெண்டு சைடில் ரெண்டு பொம்மை, அந்த நம்ம பார்த்தோம்ல அந்த மியூசிக் பாக்ஸ் எல்லாமே கிட்டக்க தான் இருக்கு. க்ளோஸ்ல வேற கொண்டு போறாங்களே, ஐயோ அது வேற நம்மளையே பாக்குது. என்ன நடக்க போகுது, என்னடா லைட் ஆஃப் பண்ணிட்டீங்க புசுக்குன்னு. ஐயோ இந்த தண்டுக்கு பாட்டில கொண்டு மண்டையை உடைச்சிட்டாங்க, மண்டையை உடைச்சு கீழே தள்ளி விட்டாங்க. அட பாவி அட பாவி. கேஸ் இதோட மாரடிக்க நம்மளால முடியாது. ஸோ அதனால வந்து இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து பாருங்க அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பயப்படணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதோட அடுத்த பாட்டு வேணும் அப்படின்னாலும் மறக்காமல் அவங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். அண்ட் இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.